நம் இனத்தைச் சேர்ந்த மதன்தாஸ் அவர்களுக்கும் அடியன் ராமதாஸ் அவர்களுக்கும் மிருதங்க வாசிக் கொண்டிருக்கும் அன்பு மகன் மருமகன் ஜெயராஜ் அவர்களுக்கும் மீண்டும் 300 ரூபாய் என்பது அன்புள்ளத்திற்கு எங்களது கலைக்குழு சார்பாகவும் எங்களது இசைக்குழுவின் சார்பாக அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி. ஆமாம் அண்ணாச்சின்டா பிடிக்காது. அண்ணன் சொல்லிட்டு மச்சான் சொல்லிட்டு மாமான் சொல்லிட்டு சித்தப்பன் சொல்லு. அப்படியா? அப்புறம் உங்களை எல்லாம் மாமா மச்சான், அப்புறம் இவங்களை எல்லாம் எப்படி கூப்பிடுறது? அண்ணேண்டா அண்ணன் சொல்ற, அண்ணேண்டா சொல்லிக்க. அப்படிங்களா? அண்ணாச்சின்னு சொல்லாத, அதெல்லாம் ஏரியா வேற. ஏன் நிக்கவே மாட்டேங்குது? அப்ப அண்ணே சி அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்க அண்ணாச்சி. ஏடாடா என்னடா ஆலடா சைனா கரை மாதிரி இருக்கேடா. நான் கொஞ்சம் வளத்தியா இருக்கனா, அது கொஞ்சம் குட்டையா இருக்குடா, அதனால விழுகுது. ஏய் ரொம்ப இறக்காத, ஏத்து அத. சரி உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டேன்டா. கம்பெனி நீ வருஷம் வருஷம் நீ தான் இங்கே கம்பெனி. நான் தான் இது, நான் தான் பூரம் செட்டு, மோசமான செட்டு. அப்படிங்களா? ஆமாம். சரி பேரை பார்த்துக்க. ராமதாஸ், ஜெயராஜ், மதன் ராஜ், பூலுச்சாமியன் மட்டும் போயிடாத. இவர் எனக்கே அவனும் கூட மாட வச்சுக்க. அங்கே பாருங்க, அவர் எனக்கே காட்டிட்டு இருக்கா. அவன் தான் மெயினாக வச்சுக்க. ஏன்னு கேட்டா அவன் தான் ஆள் பார்க்குறவன். அப்படியா? அவனை மட்டும் பாய்ச்சிக்கிறாத. சரி சரி, அப்போ கணக்கு பண்ணிடுறேன். கணக்கு பண்ணிட்டுமா? சரி மாமா, உங்களை கூப்பிடணுமா? மாமா, மாமா என்னை பார்த்தா எப்படி இருக்கு? உங்களை பார்த்தா எப்படி இருக்கு? என்னை பார்த்தோன்னு உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்பவே வரியான்னு கூப்பிடுற மாதிரி. வரலையா? அப்போ உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்பகளை விட காலையில் பார்ப்போம். இப்போ வேணா காலையில் பார்க்கலாமா? அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுனா, அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுனா, எங்கிட்ட இருப்பதா அழகான பொண்ணுதா எனக்கேத்த கண்ணுதா. போதும் போதும், சரிங்களா? இப்ப இவரை பார்த்த உடனே அவரை தம்பின்னு கூப்பிடுறதா எப்படி கூப்பிடுறது? தம்பி தானா? தம்பி இல்ல, கொழுந்தனார் வச்சுக்குவோம். சரிங்களா? கொழுந்தனார் வச்சுக்குவா. நான் சூடான மோகினி.
எப்படி இருக்கு? கண்ணு துறக்கணும் சாமி. என்ன கொஞ்சம் லைட் அமுத்துனேன். எந்த கண்ணை திறக்கறா? அவர் கண்ணை. ஆமா, எப்ப பார்த்தாலும் முனிவர் வேஷம் போடுறது, அதுக்கப்புறம் அங்க அங்க போய் சைட் அடிக்கிறது. இப்ப உள்ள ஒண்ணு போச்சே, அது அதுக்கு மேல லவ்வா. கண்ணா திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. கண்ணா திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. கண்ணா திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. கைய பிடிச்சிட்டாரு. சொல்லி கொடுக்குவா? இது ஆட்டம் ஓவரா இருக்குதே. அது முன்ன நீ வரவும் தான் முடிச்சிருக்கேன். இதுக்கு இந்த வயசுக்கு இது தேவையா? இந்த வயசுக்கு இது தேவையா? மட்டன் சாப்பாடு சாப்பிட்டு இவ்வளவு மாத்திரம் முழுங்கிருக்கேன். ஆடி வந்தா 13. இவருக்கு ஒரு பாட்டு பாடவா? இங்க வாங்க, இங்க வாங்க, பக்கத்துல வாங்க. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? இருமா இருமா, அவர்காக நீங்க பாடுறீங்க, இவரே பாடுறீங்க. இல்ல, நான் தொட்டுக்கிட்டு பேசினா மண்டையை உடச்சு விடுவேன் நானு. ஓகேவா? செஞ்சிரு வச்சு. இவரு பாடவா? இங்க வாங்க. இல்ல, நான் ஒரு தடவை பாடுகிறேன். இல்ல இல்ல இல்ல, ஏன் பிறந்தாய் மகனே, ஒரு பிள்ளை என்று எங்கோர் பலர் இருக்க. ஏய் விடுக்கடி முடியாடா, விடுக்கடா. என்னடா ஏய் ஏய், என்னையா உன் கேதத்துக்கு நீயே ஆடுற? ஏடா உனக்கு அவர் டெத்துக்கு அவரே ஆடுறாராமா? சரி, அப்படியெல்லாம் பா 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 பாவமா இருக்கு. அதனால அவரை பார்த்த உடனே எனக்கு திக்குது, லவ் மூடெல்லாம் வரல எனக்கு. இல்ல, உங்களை பார்த்தோன்னா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவன் ரொம்ப குடும்பத்தை கெடுத்துவேன். அவன் போத உங்களை பார்த்தோன்னே எப்படி இருக்கு தெரியுமா? இங்க வாங்க, இங்க வாங்கறே. இந்த இப்படி வந்து நீளுங்க, முன்னாடி என்ன பார்த்து நீளுங்க. சரி, இவர் பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? இவருக்கு எனக்கு ஜோடி படுத்த நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? காலையில மண்டே உடச்சு போடுவேன், வீட்டுக்கு போக மாட்டேன். உங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கு. அந்த அந்த ஏ இருமா, ஆத்த அந்த ஊர்ல ஏதாவது வளர்ந்த விளக்கமா இருந்தா ஒரு விளக்கமா இருக்கு. எப்படி இருக்கு? உங்களை பார்த்த உடனே எப்படி இருக்கு தெரியுமா?
சுருட்டு பிடிக்கிற வயசுல உனக்கு சின்ன பொண்ணு கேக்குதா சொல்லுதா? அதுக்கு தானே இப்படி ஆடலாமா பாடலாமா? சரி, இப்போ உங்களை எல்லாம் கும்பிட்டுட்டேன் சரியா, உங்களுக்குள்ள ஒரு வணக்கம் வச்சுட்டேன். அடுத்த அப்படி வைக்க வேண்டியது யாருக்கு? இந்த உட்காந்துருக்காங்கள, இந்த உட்காந்துருக்காங்கள என்னோட ஜனங்களுக்கு, என்னோட தாய்மார்களுக்கு, என்னோட மச்சானுக்கு, என்னோட மாமனுக்கு, என்னோட குழந்தனாருக்கு, என்னோட பூ பூ என்னோட புருஷனுக்கு, புருஷனுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே ஆடல் அரசி அபிநய சுந்தரி, உள்ள இருந்து குரல் கொடுக்க கூடாது, அதையும் நானே கொடுத்துக்கிறேன். அவர் பேரு 1848. 18-ஆம் படி அண்ணன் எங்க இருந்தாலும் டான்சர் அழைக்குது வேமா வரும். நான் கூட உள்ள இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியத்தில் இருந்தேன். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு புருஷன் சரிங்களா, மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு ரெண்டு புருஷன் கட்டிக்கலாம், அதுவும் ஒரு புருஷன் மண்டையை போட்டான் சரிங்களா. பாஞ்சாலிக்கு கூட 5 புருஷன் சொல்லிக்கிட்டாங்க, ஆனால் எனக்கு தெரியாது, ஏதோ அது வரலாறுல வந்திருக்கான். எனக்கு உள்ளேருந்து பார்க்கும்போது அடி அத்தி, எனக்கு 18 வயசுலையா 18 புருஷன் வேறு எலக்ட்ரிஷன், 18 எலக்ட்ரிஷன் சேர்ந்து எனக்கு வந்து அன்பளிப்பு 100 ரூபா கொடுத்துருக்காங்க நினச்சி. அப்போ 18 புருஷன் நமக்கு இருக்காரு, உள்ள போய் ஒரு கடவை கடவாட்டி வந்துருக்கேன், வெளியில எங்கப்பா வர அவர் வெக்கப்பட்டு சைடு நினைக்கிறாரு எங்க அவர் முதலிரவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. முதலிரவுக்கா? ஐயோ, ஏ வாங்க வாங்க முன்னாடி வாங்க, உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க ஜாமானுக்கு ஒரு கும்பிடுங்கிட்டு வாங்க. எங்க வர மாட்டேன்றாரு. பொண்டாட்டி போகுது பொண்டாட்டி இருந்து அவர் ஏன் என்னைய கட்டிக்கிறாரு? அவருக்கு 18 பொண்டாட்டி ஜபார் ஆள் நல்லா இருக்குன்னு பாத்துக்கிறீங்க. இப்போதைக்கு மேடைக்கு நான் தான் உன் புருஷன். எப்பா புரியுதா? இங்க பாரு என்ன, எப்பனாலும் எப்படியுமே வர போறது நாளா இருந்தாலும் சரி 18 தான் என் புருஷன். எங்க அந்த ஆள அவரு மேடைக்கு வராம நான் விட போறது இல்ல. எனக்கு எந்த நன்றி சகலடா. இன்னைக்கு அவருக்கு மேடைக்கு போகாம மேடைக்கு வராம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். ஐயோ என் சகல எங்க தெரியல, அவரை கட்டாம ஊரை விட்டு போக மாட்டேயா? நீ கட்டாம போமான்னு சொல்லிக்கிட்டு தெரியுற அந்த ஆளு ஒண்டாட்டி வந்து உன்னை இதுல மிதிக்க போகுது. அதெல்லாம் முடியாது. என்னை பார்த்த உடனே என்னை அழைச்சி வாமா தங்கச்சின்னு வீட்டுக்குள்ள கூட்டு போய் 2 பொண்டாட்டி அசிமா பேசுறா அசிமா எவ்வளவு தாய் குழந்தைகள் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க அவங்க முன்னாடி நீ அசிமா பேசுறமா?
அசைவா பேசாம இவள கூட்டத்துல நெஞ்ச புடிக்கிறிய, நீ நெஞ்சத்தை புடிப்பியா? இல்ல இல்ல, அத நீ புடி, நான் இங்க மட்டும் புடிச்சுக்கிறேன். ஏய் இங்க பார், அழகா இருக்கின்ற ஆணவத்தில் ஆடாத. நீ யார்கிட்ட வந்து மோதிர தெரியுமா? செஞ்சிருவேன். நீ செஞ்சா நான் செய்ய குடுத்துட்டு அதையும் தான் பாப்பேன். குடா பாப்ப நக்கி போடு, நீ பாக்கலாமா? பாக்கலாமா? ஓஞ்சு குத்துற பாடா ஆத்தி. ஏ ஜெயராசு, இன்னைக்கு தாண்டா உழவுக்கு உகந்த மாடு, ஏற பூட்டுனா 4 ஏக்கர் உழுகலாமடா. இங்க வர அதிசயத்தை ஒரு ஊரே கூட்டு வந்தாலும் இது 1.5 கிலோ தாண்டா இருக்கும், 10 கிலோவா இருக்கு. மொத்தத்தை சேர்த்தா சொல்றேன், மொத்தத்தை சேர்த்தா ஆளு கும்முன்றிருக்கல. ஜிம்முக்கு போவீல? அதுவா, நான் வரும்போது என்னென்ன சாப்பிட்ற தெரியுமா? என்னென்ன திண்ட? பெருசு பெருசா சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன், எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் இப்படி ஆயிட்டேன்டா. எதையதையோ திண்ட, என்னையே ஒரு வாட்டி திண்டலையே. உனைய புளிச்சு போச்சே, கூட்டத்துல ஒட்டு மசுர வச்சு ஊரே மாத்திர லூசு முண்ட, உனக்கு மண்டையில மட்டும்தான் ஒட்டு மசுரா? ஒட்டு மசுனா இவ்வளவு நீர்த்த காயா வளரும்? ஒரிஜினல் மசுரியா? கொண்ட போட முடியுமா? எனக்கு கொண்ட கண்ட போட முடியுமா? நீ கொண்டைய போட்டா அதுக்கு மேலையும் போடுவோம். நீ எதுக்கு வந்த? எந்த காட்ட வந்த? எதை தூக்க வந்த? எதை புடுங்க வந்த? நீங்க வந்து என்ன வந்து இடிக்கிறதுக்கு நீ யாரு? மச்சானா, அவனா, இவனா, செடியா, செத்தையா, கொடியா, கோத்தமா, வழியா, வம்சமா, வாழ்க்கையா, அவரப்பா, வம்பா, அங்காளியா, பங்காளியா, என் வீட்டு ஆத்திரமா இல்ல மூத்திரமா? கொத்தா மகளே, போடங்கொப்பா மானே. 6 மணி வரைக்கும் உனக்கு நான் கள்ள புருஷன், அதுக்கப்புறம் நாளைக்கு உனக்கு எவன் புருஷன் எனக்கு தெரியாது. நீதான்டா என்னது, உன்னை விட போறது இல்லையா? அப்படி பேசாத, மாட்டிக்கிட்ட. நீ கல் மீது உளி விழுந்தால் அது சிற்பம், உன் மீது நான் விழுந்தால் கற்பம். கற்பத்துக்கு நாங்க இடம் கொடுத்தாங்க. விப்பம் திலகா, உனக்கு ஒரு கவிதை சொல்லவா? சொல்லு, சொல்லவா? சொல்லு. அன்பே நீ ஒரு தேன் அருவி. ஆமா. அன்பே நீ ஒரு தேன் அருவி. ஆமா. உன் புடவைய நான் உருவி, உள்ள இருக்குது ஒரு கருவி, அத உன்னிட நான் சொருவி, நமக்கு பிறக்கும் ஒரு பிறவி. ரெண்டு பொம்பளை அங்கிட்டு போய் சண்டை விடுங்க, மேடையில சண்டை விடாங்க. ரெண்டு என் 18 புருஷன் கூப்பிடியா? 18 புருஷன் கூப்பிடு. இவன் வந்து என்ன என்ன அசியசியமா பேசிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு திம்புறே? இங்க பாரு, நீ மண்டபத்த புடிச்சா நான் வந்து. நீ என்ன மைத்த வேணாலும் முடி. இருமா, இன்ன வரையும் கேட்டல மந்த உட்கார்ந்திருக்கற வரமா? எங்க நான் ஆளையே பார்க்காம லவ் பண்றேன், ஆளையே பார்க்காம லவ் பண்றேன், தெரியாமே காதலிக்கறாங்க. இது 100 ரூபாய் கொடுத்து போட்டு 18 னு பேரை மட்டும் காட்டிட்டு போயிருச்சு. அந்த ஓடறார் வர பின்னாடி ஏய் அந்த ஒரு ஓடறார் பா புடிங்கிட்டு. என்ன ஒரு பச்ச மண்ண, ஒரு பால் வடிகிற ஜீவனை போய் இப்படி கொலவரி பிடிச்சு சொந்த ஊர்லயே ஓடி ஒளிய வச்சுட்டேன் ஓத்தா மகள, உனக்கு எவ்வளவு ரப்ப இருக்கணும்? அந்த பூச்சி என்னடி பாவம் பண்ணுச்சு? உன்னைய மதிச்சு 100 ரூபா கொடுத்தது குத்தமா? உனக்கு தெரியாதியா? இல்ல நான் கேக்குறேன், 100 ரூபா பார்த்து பார்த்து காதல் பண்றது வேற, பாக்காமே காதல் பண்ணிட்டாரு எனக்கு. அவர் பாவம் விவரம் தெரியாத அவரு. ஒன்ன குத்துறதுக்கு போய் 100 ரூபா கொடுத்துட்டாரு. ஏன்டா 100 ரூபா அதிகமா இருக்குன்றியா? 50 ரூபா போதும்டா. 50 ரூபா போதுமா? உன்னைய பிச்சே விடுவேன். நீ ஒரு பொம்பளை பிள்ளை, அழகா இருக்க மட்டும் பேசக்கூடாது, ஆனா திமுறா இருக்க ரொம்ப பேசிக்க, புரியுதா? சரி, என்ன உனக்கு மமதையா? மன்மதையா? இங்க பாரு, இவ்வளவு நேரம் வந்து வந்து உக்காந்துகிட்டே இருக்க, நீ அனைவரும் எப்படி அமைதியாக அடக்கமாகவும் உக்காந்து இருக்காங்க.
உங்க வீட்டு ஆளுகள் எல்லாம் பாதி உட்கார்ந்துட்டு பாதி திறந்து போட்டுருக்கு, பாதி கம்பல கிடக்கு, உலச்சு ஓட போறங்க இருக்கு. தூங்கிட்ட கிடக்கியா? அங்க பாரு, அங்க பாரு. யாரு உழைக்கிற வரைக்கும் தூங்கத்தாமா செய்ய? புரிசன் சம்பாரிச்சு கொடுக்கற காசுல போலாம் 10 ரூபாய் கலவாண்டு மிளகா பொடி டப்பாக்குள்ள திணிக்கவும் உன் கடை டப்பாக்குள்ள நுழைக்கவும் எவன் சம்பாரிச்சு கொடுப்பியா? வாத்தா புரிசன் ஆம்பள சம்பாரிச்சு கொடுக்கறவே தூங்குனா உனக்கு என்ன பட்டுக்கிருச்சு? ஒரு 28 எங்கடா பாவம் பச்சை குழந்தைங்க பால் வடியும் மண்ணுட மூஞ்சல பால் வடியுது. இப்ப புள்ள பால் இல்ல அம்பிட்டு பாயசனா மாதிரி உட்காந்துருக்காங்க. விஷம் கிட்ட போயிடாத, பல சடல பிள்ளை ஏத்தி விட்டுருவேன். சண்டைக்கு அருப்புக்கோட்டையில் கொப்பை செருப்பு தட்டையில் அருப்புக்கோட்டையில் கொப்பை செருப்பு தட்டையில் பர நாடுகளாட்டி கொப்பை நாரி போவான், கொப்பை வீசி போவான்டா, கொப்பை புடுங்கு வந்து போவான். அருப்புக்கோட்டையில் கொப்பை செருப்பு தட்டை நீ பார்த்தா? ஆமா. அப்ப நான் இழுத்தா போலடா? ஆமா. பட்டுக்கோட்டையில் கோத்தா பருப்பு விக்கையில் பட்டுக்கோட்டையில் கோத்தா பருப்பு விக்கையில் நாடு மல்லாட்டி நோத்தா சந்தில போவாட்டி கொப்பை புந்துல போவாட்டி நீ வந்து அதுல போ. ஏண்டா எல்லாம் கக்குசோட தான்டா போவாங்க, உனக்கு மட்டும் ஏன்டா அதுல போகுது? நான் மட்டும் உன்கிட்ட தான் வருவேன். என்கிட்ட வர்றதுக்குலாம் ஆள் இருக்கு. இங்க பாரு, இப்ப நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு, நான் எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு, என் ஊர் என்ன, என் பேர் என்ன, என் அது என்ன, என் இது என்ன, இவர் என்ன, அவர் என்ன, அவங்க என்ன, எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும். எந்த ஊரு? இருங்க, அதுக்கு முன்னாடி என்ன
இவ்வளவு நேரம் பேசினோம், இவங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கத்தை போட்டோம், உனக்கு உள்ளேயே ஒரு வணக்கத்தை போட்டேன். சரி, இப்ப வந்திருக்கிற சபையருக்கெல்லாம் ஒரு வணக்கம் போட்டுலாமா? எப்படி போட போற? போட்டுலாமா? நீ வந்து எந்த ஊர்னு முதல்ல சொல்லுமா? ஊரா? ஏன் ஊரா? வணக்கம் போட்டு போடலாமா? சொல்லுங்க, வணக்கத்தை சொல்லுங்க. ஏன் ஊர்? ஊரா சொல்லவா? ஓ, ஊரா சொல்லுமா முதல்ல? ஏன் ஊரா? ஏன் ஊரா? ஊர்தா முன்னு முன்னு ஊர்தா? எனக்கு ஊரா? வா, என்ன பாவடை தூக்கு, என்ன வந்து அரைக்குது, சொரிஞ்சு விடு. ஏ குளிச்சாமி, நாக்க திட்டு ஓடியாடா. ஏய், உனைய கூப்பிட்டா நீ வாடா, உனக்கு தொடங்கி பத்து பேரை விட்டு விட்டுருக்கா. எனக்கு ஏசண்ட அவந்தே, அவந்தே வருவான். அவருக்கு அப்பதே ஒரு பாட்டு படிச்சுட்டு சுருட்டு பிடிக்கிறாருன்னு. அப்படியா? சுருட்டு பிடிக்கிறது, பீடி குடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படியா? அப்ப என்னதான்? சரி, உன் பேர் என்ன? என் பேர்? என் ஊர தானே கேட்டா. சரி, ஊர் என்ன? என் ஊரா? மேடு பள்ளம். என்னது? மேடு பள்ளம். சேஜி பேர் வந்து மட்டப்படுத்துறா. மேடு பள்ளம். ஏன் ஊர் தெரியுமா? உன் ஊர் என்ன? ஏன் ஊர் தான் தண்ணி, மேடுலயும் பாயும் பள்ளத்திலயும் பாயும். அப்படின்றீங்களா? உங்க ஊர் என்ன? ஊரா? ஊரா? உங்க பேர் என்ன? என் பேரு, என் பேரு அகலமா. என்னமா? அப்படி ஒண்ணும் தெரியலையே, ரொம்ப அகலமா தான் இருக்கு. அகலமா? அகலமா. பேரே அகலமா? அகலமா இல்லையா? பேர் அலகம்மா. ஆ, கரெக்ட்டா சொல்லி போட்டா பாத்தியா ஏ மச்சான். அப்ப ஏன் பேர் தெரியுமா? உங்க பேர் என்ன பேரு? ஏய், ஒரு நிமிஷம், ஏன் பேர் இல்ல பதிலட்டா? அவர் இல்ல, சீ போய். அவர் இடையில செக் போஸ்ட் மாதிரி வருவாரு போவாரு. தயவு செய்து நண்பர்கள் இருக்கிற நண்பர்கள் வந்து அவங்க குடும்பத்தார் பேரை மட்டும் எழுதி கொடுங்க. உங்கள் கை காசு போட்டு இன்னொரு குடும்பத்தை எழுதி கொடுக்க வேண்டாம். அதுபோக தேவர் பாட்டுக்கு மட்டும்தான் நன்கொடை கொடுக்கணும். ரசிகர் பாட்டுக்கு கொடுத்தா ஏற்றுக்கிற மாட்டோம், தேவர் பாடல்கள் மட்டும்தான் ஏற்றுக்குருவோம். உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க பேர் மட்டும் எழுதி நன்கொடை கொடுங்க. அடுத்த குடும்பத்தை சார்ந்தவர்களையும் பேச வேண்டாம். அக்கா இனிமேல் வந்து அவர் பேரை யூஸ் பண்ண வேண்டாம். அக்கா, இதெல்லாம் வந்து ஒரு ஜாலிக்காக தான். வேலக்கரன் நான் இன்னும் பார்க்கவே இல்ல. துரைபாண்டி தேவர், முத்துலட்சுமி சந்திரமரியம்மன் கோவில் பூசாரி அவர்கள் சார்பாக ராமதாஸ் அண்ணன் அவர்களுக்கு தேவர் பாடல் சொல்லி ரூபாய் 100 அன்பளிப்பாக அளிக்கப்பட்டுள்ளது. கூலிச்சாமி அவர்களுக்கு தொப்பலாக்கரை கேபி கேஎம்பி கன்ஸ்ட்ரக்ஷன் மீனா சுந்தரம் காளிதாஸ் அவர்கள் சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பாக அளிக்கப்பட்டுள்ளது. அண்ணே, இவன் என்ன நக்கினா இவனு காசு? சும்மா தானே இருந்தா சப்பட்டு தட்டிக்கிட்டு. அக்கா, எனக்கு ரூபா கொடுத்தா என்ன கொடுத்தாங்களா? எனக்கு முன்னாடி கொடுத்த அண்ணன் அவங்க 18, அதனால அவங்களுக்கு நன்றி. நான் இதை வந்து ஒரு ஜோக்குக்காகவோ ஒரு சிரிப்புக்காகவும் தான் இந்த பேர்லாம் வந்து யூஸ் பண்றேன் தவிர நீங்க எதுவும் தப்பா தான் நினைச்சுக்காதீங்க. அப்படி ஏதாவது தப்பா எடுத்திருந்தீங்கன்னா எப்ப பேசுற? இவனை கூட்டு கொண்டு போய் மிதிங்க. வெக்கப்பட்டு ஓடிட்டாப்ல இந்த பிள்ளை. இனிமே நாடகத்துக்கு யாருக்கும் காசு கனவு கூட கொடுக்க மாட்டாப்ல. சரி, என் பேரை கேட்டீங்கல்ல, கூலிச்சாமி புரோக்கருக்கு, கூலிச்சாமி அவர்களுக்கு தொப்புளாக்கரை கேஎம்பி கன்ஸ்ட்ரக்ஷன் மீனாட்சி சுந்தரம் காளிதாஸ் எஸ் ஆர்மி அவர் சார்பாக 200 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போய் தொலை, ஓயாம சொல்லுவேன். எச்சு கிளம்புண்ட போ, பொம்பளைக்கு வாட குடிச்சு திருறான்டா, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நக்கிருவேன். இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. உங்க பேரு அகலமா? என் பேரு ஒரு இப்ப இப்ப சேர்ந்து போடுவோம் மேடம். வந்திருக்க சனங்களுக்கு ஆமா ஒரு குத்து போடுவோம். சேர்ந்து போடுவோம், சேர்ந்து போடுவோம். ஆமா, வாழ்த்துற வாழ்த்துற வாறு பெண்களுக்கு வாழ்த்துற. என்ன பத்த தாயாரே, மனமங்களமா கேட்கிறேன்.
வெத்தல போட்டு சிரிச்ச முகத்துக்கு இந்த சூரிய நர்வம் முழுசோ எங்கெங்கு வாழ்த்துச்சோ சேர்ந்துதான் வாழ்த்துச்சோ போடுவோமா போட்டலாமா இப்ப பாருமா அட வந்தார வாழ வைக்கும் ஊரு புயல் வந்தாலும் அறியாது மாறு நம்ம தென்னாட்டு சிங்க வந்து முன்னேற்றி கொண்டு வந்து பொன்னான கதை ஒண்ணு கேளு அட வந்தார வாழ வைக்கும் ஊரு மகள் நிறனோ சாமி கும்பிட்டுனோ சாமி கும்பிட்டுக்கோ பூமி வெளியே அப்போ ஊரு மகள் நிறனோ நாடு வெளியிடணும் சாமி கும்பிட்டுக்கோ பூமி வெளியே அப்போ கோயில் பொலந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விலகு கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விலகு இந்த மண்ணு மனக்கிற பள்ளியப்பு நம்ம மனசை எடுத்து சொல்லு வந்து நின்று ரசிக்கிற ஊரு சொல்லு இந்த தேர எடுத்து சொல்லு உன்னை கால தூக்கவா கைய தூக்கவா இல்ல மொத்தமா தூக்கவா சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் பிறந்திருச்சு வேகம் வளர்ந்திருச்சு மொத்தமா தூக்கணும் வெத்த ஒத்த கால பிடிச்சு தூக்கிட்டு இருக்க கீழே விழுகிறதுக்கு எங்க தூக்கிட்டு இருக்க நீ உன்னை மொத்தமா தூக்கவா என்ன மொத்தமா தலைக்கு மேல தூக்கணும் நீ ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா அப்ப எல்லா பேரும் கடைசியா என் முகத்தை பாத்துக்கோங்கப்பா ஏய் ஏ மாப்ள தூக்க சொல்லுதுடா டேய் சேராசு டேய் டபுள் போமா செயின் அந்திருச்சுடா முண்டா நீ டவுன்ஸ்ல நக்கற டேய் தூக்க வாடா சரி உன் கடைசியா சொல்லிரு டேண்டா உன் கடைசியா சொல்லிரடா டேய் மதன் ராசு என்ன மாப்ள ஆடு ஒரு மாதிரி வருதுடா ஏய் செண்ட அடிச்சிடலாம் எங்கடா வைக்கிறா கழுத்துக்கு வந்துருச்சுடா கொட்ட குதிக்காதீங்க ஓத்தாமல குடும்பமே குலுங்குது இல்லப்பா புட்டிப்பால் இருக்கு வேணுமா அது வேணாம் எது அது அது கிடைக்காதுப்பா அது வேணாம் 18 கிட்ட வாங்கி தரேன் பொறுப்பா அப்பா வாங்கி தாப்பா ஏ அது பேர இழுக்காத இப்பதானே சொன்னாங்க சரி உங்க அண்ணே கவலைப்படாத இதெல்லாம் ஒரு இதுக்காண்டி ஏன் தெரியுமா கிட்ட வாயே திலகா நான் இதெல்லாம் உன்னை காட்டி எதுக்கு பண்றது தெரியுமா என்ன காட்ட எதுக்கு பண்ண எப்பனாலும் உன்னை கரெக்ட் பண்ணி காதலிக்கலான்டுதான் அப்படிங்களா சத்தியமா சொல்றேன் அப்படிங்களா உன்னை நான் லவ் பண்றேன் என்றைவா ஐ வாண்ட் டு மேரி யூ
ஐ வாண்ட் டு கிஸ் யூ. கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உருத்தோ, கனதவோ உருவோ கண்ணுக்குள்ள இனிக்கும். ஓ